செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் செயல்பட்டு வரும் பிரக்ரித் அறிவகம் பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசியது தங்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று அதன் நிறுவனர் திரு ஸ்ரீராம் கோபாலன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. குழந்தைகள் படிப்பாற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் சென்னையில் செயல்பட்டு வரும் பிரக்ரித் அறிவகம் பற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டு பேசியது தங்களது செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அதன் நிறுவனர் திரு ஸ்ரீராம் கோபாலன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். அவர் பேசுகையில், இந்த நூலகம் 2023 ஜனவரி 1st ஆரம்பிச்சேன். ஆல்மோஸ்ட் 2 ஆகுது. இதனால ஒரு 200 குழந்தைங்களுக்கு மேல பயனடைறாங்க. இந்த நூலகத்துல 3000 புக்ஸ்க்கு மேல இருக்கு. நான் யூஎஸ்ல ஒரு 15 ஒர்க் பண்ணேன். அங்க இருக்கும்போது என் பையனுக்கு வந்து ரீடிங் ஹேபிட் நிறைய இருக்கும். அவன் நிறைய புக்ஸ் படிப்பான். அதனால அவனுக்கு போன் டிவி அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லை. புக்ஸ்லயே நிறைய டைம் பண்ணதுனால அவனுக்கு அந்த பழக்கம் ஈஸியா இருந்தது. நான் இந்தியாவுக்கு வரும்போது என் பையன் படிக்கிற மாதிரி ரீடிங் ஹேபிட் எல்லாருக்கும் வந்ததுன்னா ஃபோனு டிவின்னு நம்ம பசங்க நிறைய கேட்ஜெட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைப்ரரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த லைப்ரரியை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் வந்து மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசினார். ஸோ அவர் பேசினது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் நம்ம நாட்டோட பிரதமர் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காருன்றது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு பெருமையான ஒரு விஷயம். வார வாரம் ஸ்டோரி டைம் ஸ்டார்ட் பண்ணோம், ஆர்ட் ஒர்க் ஷாப்ஸ், மெமரி ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ், அப்புறம் ஆக்டிங்கான ஒர்க் ஷாப் இதெல்லாமே பண்ணோம். நோட் புக் ரீசைக்ளிங் காம்படிஷன்ஸ் வைக்க ஆரம்பித்தோம். ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன், ஸ்பெல்லிங் பி காம்படிஷன் அப்படின்னு பண்ணோம். அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் ரைட்டிங், லைப்ரரிக்கு வரவங்க வெறும் புக்கு படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து ஒரு கதை எழுத வச்சு, ஒரு புக்கு எழுத வச்சு, பிரகிருதி இளமையாளர்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணோம். பெருங்குளத்தூர் ரீட்ஸ் அப்படின்னு ஒரு சைலண்ட் ரீடிங் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது மாதிரி படிப்படியாக லைப்ரரி வளர்ந்துட்டு வந்தது. இந்த ஸ்டோரி சாட்டர்டே பற்றி சொல்லணும் அப்படின்னா, வார வாரம் ஒரு வாலண்டியர் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்லி அவங்கள என்கேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் பிரகிருதி இளம் எழுத்தாளரில் லைப்ரரியில் வந்து படிக்கிற பசங்களை மோட்டிவேட் பண்ணுற விதத்தில் நீங்கள் ஏதாவது சிறுகதைகள் எழுதிட்டு வாங்க. அது மாதிரி அவர் 6 பசங்க சிறுகதைகள் எழுதிட்டு வந்தாங்க. அந்த எல்லா கதையும் சேர்ந்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணி லான்ச் பண்ணோம் அந்த புக்கை. அப்புறம் நோட் புக் ரீசைக்ளிங் ப்ரோக்ராம்னு ஒன்று பண்ணோம். அந்த ரீசைக்ளிங் ப்ரோக்ராமில் என்ன பண்ணோம்னா, நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் இது பண்ணியிருப்போம். இதில் என்னென்னா, நம்ம ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த கிளாஸ்க்கான நோட் புக்ஸ்லாம் தூக்கி போட்டுறாமல் அதில் இருக்கிற எழுதாத பக்கங்களை எடுத்து ஒரு புது நோட் புக்காக தைச்சி புது நோட் புக்கை கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தோம். ஸோ இது மாதிரி ஒரு 800 நோட் புக்ஸ் பண்ணி கொடுத்தோம் போன வருஷம். அடுத்த வருஷம் இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இதை தவிர நாங்கள் நிறைய காம்படிஷன்ஸ் வைக்கிறோம். வருஷம் ஆனிவர்சரி, போன வருஷம் 1st ஆனிவர்சரி போதும், இந்த வருஷம் 2nd ஆனிவர்சரி போதும் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஸ்பெல்லிங் பி காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வருஷத்துக்கான காம்படிஷன் December 7th and 8th நடக்குது. மன் கி பாத்னால நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி லைப்ரரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் டொனேட் பண்ணுறேன், நான் புக்ஸ் தரேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போவே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே அண்டு இந்த மாதிரி ரேடியோ ப்ரோக்ராம்ஸ், டிவி ப்ரோக்ராம்ஸ்லையும் என்னை வந்து கேட்குறாங்க. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க அப்படின்றது தான் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் கிடைக்கும்போது தான் வந்து நம்மளால் இன்னும் நிறையா பண்ண முடியும், நமக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் இருக்காங்க அப்படின்றது புரியுது. அண்டு இதனால் நிறைய குழந்தைங்களுக்கு பயனடைவாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னையில் உள்ள கேப்டன் சீனிவாசமூர்த்தி மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் ஆயுஷ் அமைப்பின் நவீன அறிவியல் முன்னேற்றங்கள் மற்றும் ஊக்குவிப்புக்கான தொழில்நுட்பம் என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் சென்னையில் உள்ள மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி இயக்குநர் டாக்டர் சித்ரா. அவர் பேசும்போது, கண்டிப்பாக வந்து இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான் வந்து அப்கமிங் ரிசர்ச்சாக இருக்கும். ஏன்னா அலோபதி வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு, அது நிறைய பேருக்கு அதனோட இது வந்து இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் பற்றி தெரியறதில்ல. நம்ம வந்து அதை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்ட் வந்து இது பண்ணுறாங்க. அட் தி சேம் டைம் அவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டுருக்காங்க. ப்ராஜெக்டில் பண்ணின அந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியிலேருந்து ப்ரிப்பேர் இது பண்ணிவிட்டு அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து பப்ளிக் இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் ஆயுர் 64 வந்து எங்களோட ட்ரக் தான், அது வந்து இப்போ பப்ளிக் வந்து அதை யூஸ் ஆகிட்டுருக்கு ஃபார் டயபெட்டிஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ட்ரக் வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் இங்கே முடிச்சுட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் செக் எல்லாம் முடிச்சுட்டு இது ஓகே, இந்த ட்ரக் வந்து சேஃப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நம்ம ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு. எல்லா விதமான நோய்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஆயுஷ் மெடிசன் வந்து ரொம்ப நல்ல மெடிசன் தான். ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசியில் வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ட்ரக் ரொம்பவே சேஃபு.
அது இல்லாமல் மெயினாக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது. இது வந்து டயபெட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான நோய்களுக்கு ரொம்ப நல்லாவே குணமாகுது. அதனால மக்கள் வந்து நம்பிக்கையாக எடுக்கலாம். மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்யாயா கிராமிய கௌசல்யா யோஜனா திட்டத்தின் மூலம் வேலூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் பல்வேறு துறைகளின் கீழ் திறன் வளர்ப்பு பயிற்சி பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மத்திய அரசு நாடு முழுவதும் வேலைவாய்ப்பற்ற கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தீன்தயாள் உபாத்யாயா கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் கிராமப்புற படித்த இடைநின்ற வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கி வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச திறன் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி அதற்கான சான்றிதழ்களை வழங்கினார். தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் ஸ்மார்ட்போன் சரி செய்தல், சில்லறை விற்பனை மேலாளர், ட்ரோன் சேவை, தொழில்நுட்ப வல்லுநர் பயிற்சி, அழகு கலை, கணினி இயக்குதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திறன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தேர்வு செய்யப்பட்ட துறைகளுக்கு ஏற்ப 3 மாதத்திலிருந்து 5 மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு அதன்பின் வங்கிகள் மூலம் கடன் பெற்று தொழில் செய்யவும் அல்லது பிற நிறுவனங்களில் பணியாற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தீன்தயாள் உபாத்யாயா கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்குவது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருப்பதாக பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்கள் கூறினார்கள். தீன்தயாள் திட்டத்தின் மூலமா படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க இல்லையா, இந்த திட்டத்தின் மூலமா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அதன் மூலமா பயன்பெறலாம். நான் எடுத்துக்கிறது வந்து அழகு கலை. இதை படிச்சுட்டு என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து படிச்சு பயன்பெறலாம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு எந்த வேலை வாய்ப்பும் இல்லாம இருந்தோம். இப்ப இங்க வந்து தீனதயாள் உபாத்யா திட்டத்தின் கீழே வந்து எங்களுக்கு வந்து தையல் மிஷின் பயிற்சிக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. என்ன மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல திட்டமா இருக்குது. தீனதயாள் உபாத்யாயா அந்த திட்டத்தின் கீழே வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் பிளஸ் டூ முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருந்தோம். இப்போ இந்த திட்டத்தின் மூலயமா ஒரு தொழில் கற்றுக்கிட்டு சுயமாக தொழில் தொடங்கலான்னு இருக்கோம். இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் வந்து தையல் பயிற்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம். இதை கற்றுக்கிட்டு பலருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் வேலை கொடுக்கலாம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் மாநிலங்களவையின் 266வது அமர்வில் பங்கேற்பதற்கான திருத்தி அமைக்கப்பட்ட அவை துணைத் தலைவர்கள் பட்டியலை அறிவித்துள்ளார். இதில் திருமதி கிரண் சௌத்ரி, திருமதி பி டி உஷா, டாக்டர் சஸ்மித் பத்ரா, திரு அஜய் மக்கான் உள்ளிட்ட 8 பேர் இடம்பெற்றுள்ளனர். நீடித்த சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் அன்னையின் பெயரில் ஒரு மரம் வளர்ப்போம் இயக்கத்திற்கு கயானா அதிபர் திரு இர்ஃபான் அலி ஆதரவு அளித்துள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது போற்றுதலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதையும் அவர் எடுத்துரைத்துள்ளார். பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டேவிட் லாமியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, வர்த்தகம் உள்ளிட்ட இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படுவது குறித்து இருவரும் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கடந்த 7 மாதங்களில் மொபைல் போன் ஏற்றுமதி 10.6 பில்லியன் டாலரை தாண்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் இந்த துறையில் 175,000 நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 72% மகளிர் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சூரிநாம் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.